ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் மீட்டில் கிரீட் வியூ கேலரி வியூ எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் க்ரோம் ஸ்டோர்லேருந்து எக்ஸ்டென்ஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். ஸோ அப்போது க்ரோம் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. க்ரோம் ஸ்டோர் வந்து கிவி ப்ரௌசரில் தான் சப்போர்ட் பண்ணும். க்ரோம் ஸ்டோரில் எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட் பண்ணது இல்லை, டெஸ்க்டாப்பில் நீங்கள் எடுத்துக்கிடுங்க சரிங்களா. ஸோ அப்போ க்ரோம் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கூகுள் மீட் கிரீட் வியூ எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணி ஆட் டு க்ரோம் கொடுத்துக்கிறேன். நான் மொபைலில் பண்ணுறேன். ஸோ கிவி ப்ரௌசரை நான் டவுன்லோட் பண்ணி அதில் க்ரோம் ஸ்டோரை ஓப்பன் ஆகும் உங்களுக்கு சரிங்களா. எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ கூகுள் மீட் கிரீட் வியூ எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி வச்சுக்கிடுங்க. திரும்ப கூகுளில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிட்டு நம்மளோட மீட்டிங் இதை நீங்கள் கொண்டு வா, மீட்டிங் க்ரியேட் பண்ணுங்கள், நியூ மீட்டிங் சரிங்களா. ஸோ அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் கேமரா ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ மீட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நியூ மீட்டிங் உள்ளே வாங்க. நியூ மீட்டிங்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மீட்டிங் உள்ளே வாரோம். ஸோ ஜாயின் மீட்டிங் கொடுங்க. கேமரா ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கிடுங்க. அடுத்து ஜாயின் நவ் கொடுங்க. ஜாயின் நவ் கொடுத்த உடனே நம்ம மீட்டிங்குள்ளே என்ட்ரு ஆகும் சரிங்களா. ஸோ நம்ம இந்த வியூவுக்கு நம்ம கொஞ்சம் செட்டப்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராவது நீங்கள் ஆட் பண்ணணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு மெயிலுக்கோ வாட்ஸ்அப்புக்கோ சென்ட் பண்ணி அவங்கள என்ன செஞ்சுக்கிடுங்க, மீட்டிங்கில் ஆட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா. சரி, இப்போ நான் ஒரு ரெண்டு பேரை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், நமக்கு காட்டுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே சேஞ்ச் லே அவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த சேஞ்ச் லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே 4 ஆப்ஷன் காட்டும். அந்த லேஅவுட் என்னென்ன மாதிரி வேணும், ஆட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கிறோம், டைல்டு சின்ன சின்ன கட்டமாக வரும், அடுத்து ஸ்பாட் லைட் அது ஒரு ஆப்ஷனாக இருக்குது, அடுத்து ஸ்லைட் பார், சைடில் ஸ்லைடு மாதிரி ஒரு பார் வரும். மொத்தம் 49 விண்டோஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டைல்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் 49 விண்டோஸ் மேக்ஸிமம் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இதில் பீப்புள்ஸ் ஆட் ஆக நமக்கு அந்த 49 விண்டோஸ் ஆட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ 49 மேக்ஸிமம் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 49 விண்டோஸ் இருக்குது சரிங்களா. டைல்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி முடிச்சிருங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி முடிச்சாச்சா, இப்போ பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் பார் இப்போ ஓப்பன் பண்ணணும். ஸோ மீட்டிங் க்ரியேட் பண்ணி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரெண்டு மற்றவங்களும் இதில் ஆட் ஆகிட்டாங்க. இப்போ பாருங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் பார் மேலே காமிக்கல, ஒரு பிளாக் கலர் கட்டும், அதை ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் என்னென்ன ஆப்ஷன் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் மீட்டிங்கில் இருக்கிற நடத்துகிறவர், அப்புறம் கிரீட் வியூ டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணணும், எனேபிள் ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் இன்னும் அதில் என்னென்ன லேட்டஸ்ட் செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிரீட் வியூவை ப்ரெஸ் பண்ணனா ஒரு மோடு மாறும். அது நமக்கு பார்ட்டிசிபேஷன் இல்லை, கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இப்படி தெரியுது. பார்ட்டிசிபேஷன் நிறைய இருந்தாங்கன்னா நமக்கு அந்த சின்ன சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரீட் வியூ மாறும். வேண்டாம் அப்படின்னா திரும்ப பிரச்சனை ஆர்டினரி இதுக்கு மாறி. இப்போ பாருங்கள் கிரீட் வியூவில் வருது. அதில் பாருங்கள் வீடியோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதில் போயிட்டு என்னென்ன செட்டிங்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம் சரிங்களா. நான் டிஃபால்ட்டாகவே கிரீட் வியூவில் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் சரிங்களா. மறுபடியும் அடுத்த வீடியோவில் செஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.